ஹாய் யூவர்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு எதப்பின வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சற்று வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமையை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிப்பூர் சேனலை சஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் கிருஷ்ணகிரியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிதாக தோட்டக்கலை கல்லூரி அமைக்கப்படும் என்று இன்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வேளாண்மை சார்பு துறைகளுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பது புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களுக்கு வேளாண்மை பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டம் இரண்டு புள்ளி அறுபத்தி கோடியில் ஒன்றிய மாநில நிதியில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பழப்பயிர் சாகுபடிக்காக இருபத்தி ஒன்பது கோடியே பன்னிரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பலப்பயிர் சாகுபடியை பரப்பை அதிகரிக்க எண்பது லட்சம் பல்வகை செடிகள் தோட்டக்கலை பண்ணையின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையில் நெல் மூட்டைகள் பாதிக்கப்படுவதை தடுக்க ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவில் விவசாயிகளுக்கு தார்ப்பாய்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பதினைந்து மாவட்டங்களில் மூன்று புள்ளி ஐந்து கோடியில் இருபத்தி எட்டு உலர்களங்கள் அமைக்கப்படும் என்றும் நாமக்கல் மாவட்ட கொல்லிமலையில் ஐம்பது லட்சத்தில் மிளகு பதப்படுத்தும் மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவை பருவத்தில் ஒரு டன்னுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு நூற்றி ஐம்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதிய உணவுத் திட்டத்திலும் ரேஷன் கடையிலும் பயிர் வகைகள் விநியோகிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்குவதற்கான பயனாளிகளின் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக திமுக அரசின் நூறு நாள் சாதனை அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அதனால் இத்திட்டம் விரைவில் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்ட தூர்வாரும் பணியால் தண்ணீர் கடைமடை வரை சென்று சேர்ந்தது இதனால் குறுகே சாகுபடி எந்த தடையும் இன்றி நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காய்கறி அங்காடிகள் அமைக்க கிராமப்புற விவசாய இளைஞர்களுக்கு நாற்பது சதவீத மானியம் அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ உள்ளது போல இனி கோவை மதுரை திருப்பூர் ஓசூர் ஆகிய நகரங்களிலும் பெருநகர் வளர்ச்சி குழுமங்கள் வரப்படும் என்று நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேனி திண்டுக்கல் கரூர் தூத்துக்குடி அரியலூர் திருப்பூர் மதுரை மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகள் முருங்கைக்கான ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்படும் அடுத்ததாக ஒட்டஞ்சத்திரம் பண்ரொட்டி ஆகிய இரண்டு இடங்களில் குளிர்பதன கிடங்குகள் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உழவர் சந்தைகளில் கழிவுகளை உரமாக்கி காய்கறி கழிவு உரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொல்லிமலை மிளகு பன்ரோட்டி பலா பொன்னி அரிசி போன்ற சிறப்பு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்கறிகளை குறைவாக சாகுபடி செய்யக்கூடிய இரண்டாயிரம் கிராமங்களின் மண்வளத்தை மேம்படுத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஹெக்டேர் பரப்பில் காய்கறி பயிரிட மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய ஐயாயிரம் பம்பு செட்டுகளுக்கு எழுபது சதவீதம் மானியத்தில் நடப்பாண்டில் நிறுவப்படும் மேலும் சக்தி பம்பு செட்டுகளுக்காக மானியத் திட்டம் நூற்றி பதினான்கு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விவசாயத்திற்காக இலவச மின்சார திட்டத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வரும் நாட்களில் ரேஷன் கடைகளில் பனை பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றிற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீதம் விலையாக பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முப்பத்தி மூன்று முன்கள பணியாளர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் விருது பெற்றவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் மற்றும் முலாம் பூசிய பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் நூறு ஏக்கரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை வருகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனே அக்னியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல்ட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்